வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி வால். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்மளோட ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணி நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாத்தையும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான பேக் வந்து பார்க்க போகிறீங்க. இது 100% நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். நான் லைவாக உங்களுக்கு ரிசல்ட் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது அந்த பேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்கின் ஒயிட்னிங்காக ஒரு பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். அந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு தக்காளி பழ ஜூஸ் வந்து தேவைப்படும். தக்காளி பழ ஜூஸ் தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை. தக்காளி பழத்துக்கு பதிலாக பீட்ரூட் ஜூஸ் யூஸ் பண்ணலாம், உருளைக்கிழங்கு ஜூஸ் வந்து பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா வெள்ளரி கா ஜூஸ் இருக்குது இல்லையா அதுவும் நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து தக்காளி பழ ஜூஸை வந்து புழிஞ்சு உங்களுக்கு இந்த ஸ்கின் ஒயிட்னிங்கான பேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். தக்காளி பழத்தை இந்த மாதிரி அழுத்தினாலே உங்களுக்கு அதுலேருந்து ஜூஸ் வரும். கொஞ்சம் இந்த மாதிரி சதைகளும் வர மாதிரி இருக்கும். சதை வந்தால் பரவாயில்ல, நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இப்படி வேண்டாம் அப்படின்னா தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி வச்சு நீங்கள் ஜூஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போது தக்காளி பழ ஜூஸ் கூட அடுத்து தான் நான் சேர்க்க போகிறது வந்து காஃபி பவுடர் வந்து சேர்க்க போகிறேன். காஃபி பவுடர் சேர்க்கும் போது இந்த காஃபி பவுடர் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த பவுடர்னாலும் ஆட் பண்ணுங்கள். கூடுமான மட்டும் கொஞ்சம் தரமாக இருக்கக்கூடிய காஃபி பவுடர் வந்து ஒரு அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா வந்து சேர்க்குறேன். பேக்கிங் சோடா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லாவே ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டார்க்னஸை இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் பேக்கிங் சோடா. இது வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் தக்காளி பழத்தோட ஜூஸ் சேர்த்துருக்கோம். தக்காளி பழ ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ ஆகும். நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட், டார்க் சர்க்கிள் இதெல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். முக்கியமாக நம்மளோட ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும். சன் டேன் இருந்ததுன்னா கூட அதை ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடும். அடுத்து இந்த மூணு பொருட்களை சேர்த்தே நீங்கள் வந்து ஒரு பேக்காக ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணலாம், நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அது போக ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பீல் ஆஃப் மாஸ்க் மாதிரி தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் எடுத்திருக்கிறது எவர் யூத்தோட பீல் ஆஃப் மாஸ்க் தான் எடுத்திருக்கேன். இதுதான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, எது வேணால் பயன்படுத்தலாம். நீங்கள் வேணால் ஜெலட்டின் இருக்கக்கூடிய பவுடர் இருக்கு இல்லையா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சார்கோலோட பீல் ஆஃப் மாஸ்க் இருக்குது பாருங்கள், அதை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போது ஒரு 3/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எவர் யூத்தோட பீல் ஆஃப் மாஸ்க் வந்து சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் பீல் ஆஃப் மாஸ்க் கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பீல் பண்ணுற மாதிரி வராது, அதனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து இதை ஸ்டோர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பீல் ஆஃப் மாஸ்க் சேர்த்திங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ண முடியாது. பீல் ஆஃப் மாஸ்க் சேர்க்காமல் நீங்கள் வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணலாம். இதை வந்து எல்லா ஸ்கின் டைப்காரங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்பவே சென்சிட்டிவான ஸ்கின் அப்படின்னா நீங்கள் மட்டும் பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு பயன்படுத்தி பாருங்கள். இப்போ நமக்கு இந்த பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் உங்களுக்கு என்னோடய கைகளில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். கைகளை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கைகளை சும்மா நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பீல் ஆஃப் மாஸ்க் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த மாதிரி கைகளில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரு பேக் நீங்கள் ட்ரை பண்ணும்போது நம்ம கைகளில் இருக்கக்கூடிய சன் டேன் கூட பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகும். இதை நீங்கள் கை கால்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லைங்க, உங்களோட ஃபுல் ஃபேஸ்க்கும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். உங்களோட ஃபுல் பாடிக்கும் கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபுல் பாடிக்கும் அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது பீல் ஆஃப் மாஸ்க்கஸ் கேட்காமல் நான் சொல்கிறேன், அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் சோப் போட்டு குளிக்கிறனாலும் குளிக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்மளோட உடம்புகளில் இருக்கக்கூடிய கருமைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகும். நம்ம ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுக்கான சூப்பரான ஒரு பேக் இது. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கைகளில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சுருங்க. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு அப்படியே தோல் உரிக்கிற மாதிரி உரிக்க வரும். அந்த மாதிரி உரிச்சு எடுத்துகிட்டு கைகளை போய் வாஷ் பண்ணிட்டு வந்து பாருங்கள். நிச்சயம் உங்களோட கைகளை நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதை டெய்லி பேசிஸில் பயன்படுத்தலாம், அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது கொஞ்சம் கூட ஈரமாக இருக்கக்கூடாது, எல்லா பக்கமும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து இதை பீல் பண்ணி எடுக்கணும். பீல் பண்ணி எடுத்துகிட்டு நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஹேண்ட் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோடய அந்த ஃபிங்கர் இருக்கக்கூடிய ப்ளேஸில் நான் அப்ளை பண்ணியிருந்தேன், அதுக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின்னுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்லேயும் நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.